ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கிகேசரி வேதாந்தாச்சாரியமரியோமே சன்னிதத்தாம் சதாகதி அஸ்மத் குரு பரம்பராயே நமஃ. நேத்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை அது லௌகிகமோ அல்லது வைதிகமோ எல்லாத்தையுமே ரெண்டு விதமாக பிரித்து சாதிச்சுட்டு விட்டார். திரவியம் அத்ரவியம். அதுல திரவியங்கள் எத்தனை விதம் அப்படின்றதையும் பிரித்து சாதிச்சுட்டு போயிட்டார். இப்போ அந்த திரவியங்கள் விஷயத்துல லட்சணம் சாதிக்க போற அந்தந்த சுவாவசரத்துல அதெல்லாத்தையும் ஸ்பஷ்டமா இன்னும் சாதிக்க போற. பொதுவாக திரவியம்னா என்ன அர்த்தம்? இப்ப சொன்னது என்னென்ன சொல்ற? திரவியம் அது ரெண்டு விதம், ஜடம் அஜடம், ஜடம் ரெண்டு விதம், பிரகிருதி காலம் அப்படின்னார். இப்போ திரவியம்னா என்ன லட்சணம், பிரகிருதினா என்ன லட்சணம், காலம்னா என்ன லட்சணம், அத மாதிரி அஜட பதார்த்தங்கள்ல ஜீவனுடைய சுரூபம் என்ன, பரமாத்மாவுடைய லட்சணம் என்ன, அத மாதிரி நித்திய விபூதியினுடைய லட்சணம் என்ன, ஞானத்தினுடைய லட்சணம் என்ன, அத இந்த போன ஸ்லோகத்துல சொன்னவைகளுக்கு லட்சணம் சாதிக்கும். அதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்தினால அதை விவரிச்சு சொல்ல போறாரு. இனிமேல்னா கொஞ்சம் கரடமுரடா தான் இருக்கும் எல்லாமே. ஏன் அப்படின்னாக்க முழுக்க முழுக்க தத்துவங்களை விசாரிச்சு சாதிக்கிறார். அங்கங்க பூர்வபக்ஷம் என்ன சொல்றா, சித்தாந்தி என்ன சொல்றா அப்படின்றதெல்லாம் சொல்றதுனால இது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இதுல திரவியம்னா என்னது அப்படின்னாக்கா தசாவது அப்படின்ற நியாய சித்தாந்தத்துல உபாதானம் திரவியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். திரவியம்னா என்னது அப்படின்னாக்கா உபாதான காரணமா எது இருக்குதோ அதுதான் திரவியம். குணம் உபாதானமா ஆக முடியாது. சோப்பா இருக்கு, சோப்பா ஒரு வர்ணம் இருக்கு, அந்த சோப்பா இருக்கிறதுன்றது ஒரு எதுக்கும் காரணமா இருக்க முடியாது. சரி, விஷயம் தெரிஞ்சுக்கலாம், இது சோப்பா இருக்கு, இது கருப்பா இருக்குன்னு. மத்தபடி அந்த சோப்பா இருக்கிறதுன்றது எதுக்கும் உபாதான காரணமா ஆக முடியாது குணம். ஏன்னா அதுக்கு நிலைகள் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்தது, குழந்தை பிறக்கிற சமயத்துல அது ஒரு மாதிரி இருக்கு, அதனுடைய வர்ணம் ரூபம், அந்த ரூபம் வந்து சோப்பா இருக்கு கருப்பா இருக்குன்னு சொல்றோம். அது பாருங்க கடைசி பிறந்து அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த குழந்தையினுடைய உடம்புல இருக்கிற பரிணாமங்கள்லாம் அது பாருங்க, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய மாறுதல்கள், அதனுடைய நிலைகள், இவைகள்லாம் இருக்கு. அது திரவியத்துலதான் வரதையே தவிர்த்து குணத்துல வரலையே. அதனால உபாதானம் திரவியம் அப்படின்னு சொல்லிட்டார் நியாய சித்தாந்தம். அவ உபாதானம்னு என்ன அப்படின்னாக்கா அவஸ்தாசிரய உபாதானம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி. அவஸ்தைக்கு நிலைக்கு ஆசிரியமா இருக்கிறது எதுவோ அது உபாதானம். இப்போ ஒரு கடம் இருக்கு, அந்த கடம் எப்படி உண்டாச்சு, முதல்ல மண்ணு, அதன் பிறகு கடமா மாறிச்சு, திருப்பி கபாலமா மாறிச்சு, கபாலிகையா மாறுது, திருப்பி சூர்ணமா மண்ணா மாறுது. இப்போ இத்தனை நிலைகளும் ஒரே மண்ணுக்குதான். அதனால இந்த நிலைகளுக்கெல்லாம் எது ஆசிரியமோ அதுதான் உபாதானம். மண்ணுதான் உபாதான காரணம் கடத்துக்கு, கபாலத்துக்கு, சூர்ணத்துக்கு, கபாலிகைக்கு, எல்லாத்துக்குமே மண்ணுதான் உபாதான காரணம். அதனால உபாதானம்னா அவஸ்தாசிரியம், நிலைகளுக்கெல்லாம் ஆசிரியமாக இருக்கிறது எதுவோ அதுதான் உபாதான காரணம் அப்படின்னு சொல்ற. இத சுவாமி அங்க சாதிச்சிருக்க, அதை இங்க சொல்ற. அவஸ்தாசிரியம் சொல்லணும், அவஸ்தையை உடையதுன்னு சொல்லணும், அதுக்கு தசாவத் அப்படின்னு சாதிச்சு. சரி, இப்ப தசையை உடையது, நிலையை உடையது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க விகார தர்மவத் அப்படிங்கிறார் சர்வார்த்த சித்தியில.
விகாரமாகிற தர்மத்தை உடையது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சாதிச்சுடுற. விகாரமாகிற தர்மத்தை உடையது அப்படின்னு அர்த்தம். ரூபம் மாறுறது பாருங்க, மண்ணாறு அது முற்பிண்டம் அப்படின்னு சொல்றோம், மண் கட்டி. அதே ஒரு கடமா இருக்குச்சு என்ன சொல்றோம், பானைன்னு சொல்லச்சு, வயிறு பெருத்து மேல சிறிய இதுவா இருக்கும் வாயு, அதுக்கு ஒரு மோடி இருக்கும், அந்த மாதிரி சொல்றோம் கடம் அப்படின்னு. அதனுடைய உருவம் மாறுறது இல்லையா, அதனால அந்த மாதிரி சொல்லணும் அது. அதனால அவஸ்தைகள், அந்த அவஸ்தைகளுக்கு ஆசிரியமா இருக்குது. அவஸ்தைகளுக்கு ஆசிரியமா இருக்குன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு தகராறு வந்துடும். இவன் நாம இருக்கோம், நமக்கு இப்ப என்ன பேரு, சம்சாரி ஆத்மா, பத்ததசையை உடையவன் அப்படின்னு. பத்ததசையை உடையவன் அப்படின்னு சொன்னதுனால நம்மளாம் நித்தியமா இருக்க முடியோ, நித்தியமான வஸ்துக்கள்லாம் கூட இது மாதிரி விகா இது எல்லாம் வந்து அவஸ்தைகள்லாம் இருக்குது. ஏன்னா இப்ப பத்தன், இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு எல்லாம் நல்ல கதி வந்ததுனாக்க உபாயத்தை அனுஷ்டிச்சிட்டதுனால முக்தனா வாழ்வோம், அத மாதிரி தான் வருமே. அப்ப அந்த நிலைகளை உடையவன் வரதோ இல்லையோ, அதனால நித்திய வஸ்துக்கள்ல கூட இது வந்துடும். அதனால விகார தர்மங்கள் அப்படின்னு சொல்லணும். விகாரம்ன்றது எதுக்கு வருதுன்னாக்க உடம்புக்கு வர்றதே தவிர்த்து நித்தியமான ஆத்மஸ்வரூபத்துக்கு வர்றது இல்லையோ. அதனால விகார தர்மத்துவம் அப்படின்னு சொல்லிவிட்டார். விகாரமா இருக்கிறதுன்றது ஆத்மஸ்வரூபத்துக்கு விகாரம் கிடையாது, அதுக்கு நிலை இருக்கு. பத்த திசா, சம்சார திசை, முக்தி திசா அப்படின்லாம் இருக்கு. ஆனா இது ஆத்மஸ்வரூபத்துக்கு அது வர்றது இல்லை, ஆனா உடம்புக்கு தான் வரும். அதனால தச விகார தர்மம், விகாரம்ன்றது அதுக்கு தான் வருது. அதனால விகார தர்மத்தை, தர்மத்தை உடையது எதுவோ அது திரவியம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். இன்னொரு விஷயம்லாம் அதுல கேள்வி வர்றது, இதுல ஏன் இந்த மாதிரி விகாரம் சொல்லணும் அப்படின்னாக்க, ஓ வேதம் கொல்லியோ, வேதம்ன்றது எப்படிப்பட்டது, சப்தராசி, சப்தராசி சப்த சப்த ரூபமா இருக்கு. சப்தம்ங்கிறது திரவியம் கிடையாது நம்ம சித்தாந்தத்துல, ஏன்னா ஆகாசத்தினுடைய தர்மம் அது. ஆகாசம்னு ஒரு மகாபூதம் இருக்கு, அந்த மகாபூதத்தினுடைய திரவியம் அது, மகாபூதம் திரவியம், அதனுடைய தர்மம் குணம் எது, அஸ்வபாவம் எதுனாக்கா சப்தம். அதனால வேதம்ங்கிறது அத்ரவியந்தான். ஆனா ஒருத்தனை பார்த்து சொல்றான், வேதக அனதீதக ந புனக்தி அப்படின்னு சொன்னான். வேதம் அத்தியனம் பண்ணப்படாத வேதமானது ரட்சிக்காது. நம்ம வேதத்தை வந்து அத்தியனம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அப்போ வேதோ ரட்சித்து ரட்சிதக, தர்மோ ரட்சித்து ரட்சிதக, விருட்சோ ரட்சித்து ரட்சிதாக இப்பெல்லாம் போடுறா. அதாவது காப்பாற்றப்பட்ட வேதமானது நம்மளை காப்பாற்றும், காப்பாற்றப்பட்ட தர்மமானது நம்மளை காப்பாற்றும், காப்பாற்றப்பட்ட விருட்சமானது நம்மளை காப்பாற்றும். இதுல வேதாகன்றது ஒரு சப்தம், அது குணம், சப்தராசி தானே, அது ஆகாசத்தினுடைய குணம் தான், அது தர்மம் தான், சுவாவம் தான். அப்போ வேதகா அனதீதகா ந புனக்தி அப்படின்னு சொன்னோம். அப்போ அத்தியனம் பண்ணப்பட்டது அத்தியனம் பண்ணப்படாதது, அத்தியனம் பண்ணப்பட்ட வேதம் நம்மளை காப்பாற்றும், அத்தியனம் பண்ணப்படாத வேதமானது நம்மளை காப்பாற்றாது அப்படின்னு சொல்லணும். அந்த அத்தியனம் பண்ணப்பட்ட நிலை, அத்தியனம் பண்ணப்படாத நிலை அப்படின்னு பிரிச்சு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அது விரோதமா போயிடுவேன், அது விரோதமா போயிடுறது.
ஏன் அப்படின்னாக்க, குணத்து கூட பின்னால வந்துடுச்சு. தர்மம் தான் வேதம்ன்றது சப்தம், அது ஆகாசத்துக்கு தர்மம் சொன்ன முடியும், அதுக்கு நிலை வந்துருச்சு. அதனால குணத்துல கூட அதிவியாப்தி வந்துடுறது அப்படின்னு கேள்வி வரும். அதனால அதுக்கு என்ன பண்ணிட்டாருனாக்க, இந்த விகாரமாகிற தர்மத்தை உடையது அப்படின்னு சொன்னோம்னாக்க, அதுக்கு இத மாதிரி லட்சணம் பிரித்து சொல்றார். இது சுவாமிய சாட்சிய விஷயம்தான் தேசியன் நீதி கிரந்தங்கள்ல. அத இங்க என்ன சொல்றாருனாக்க, ஆகந்துக அபிரதசித்த தர்ம விகாரா அப்படின்னு சொல்லிட்டார். ஆகந்துக்கம் அபிரதசித்தம் தர்மம் அதுதான். ஆகந்துகம்னாக்க வந்துட்டு போறதுன்னு அர்த்தம், வந்துட்டு போறது, அப்ப வந்துட்டு போறது. அத மாதிரி அபிரதசித்தமா இருக்கணும், அது பிரிக்க முடியாததான் இருக்கணும். அந்த தர்மம் தான் இந்த இடத்துல வந்து அவஸ்தைன்னு சொல்றோம். அதுதான் அதுக்கு ஆச்சரியமா இருக்கிறது எதுவோ அது நிலை அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த வந்து ஆகந்தகத்துவம்னு என்ன அர்த்தம், ஒரு தர்மி, ஒரு தர்மிய ஒரு தர்மி இருக்குது, அந்த தர்மிக்கு மாறிட்டே இருக்கிறது. நான் இருக்கேன், என் உடம்பு, என் உடம்புல சின்ன வயசுல நான் சிசு, அதுக்கப்புறம் பாலகன், அதுக்கப்புறம் யுவா, அதன் பிறகு இப்ப விருத்தன். அப்போ சின்ன குழந்தையா இருந்தேன், சிறு பையனா இருந்தேன், இளைஞனா இருந்தேன், இப்போ வயதானவனா ஆயிட்டேன். இப்ப இந்த நிலைகள்லாம் என் உடம்புக்கு வந்துட்டு இருக்கு. வளர்ச்சி எப்படி இருந்தது, அந்த சமயத்துல மட்டும் அது இருக்கு. குழந்தைன்றது குழந்தையா இருந்த மாத்திரம் அந்த குழந்தை தன்மை சைஷவம். அது மாதிரி பால்யம் அப்படிங்கிறது அந்த பாலகனா இருந்த மாத்திரம் அந்த நிலை. ஆனா இருக்கிற வரையும் பிரிக்க முடியாம இருந்தது, அது தனியாவே போகாது. இது அபரசித்த தர்மம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இருக்கிறது, இதை ஏன் அத மாதிரி சொல்லணும், ஆகந்துகம் அபரசித்தம் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னாக்க, இப்போ இந்த தரை இருக்கு, இந்த தரையில ஒரு கடை இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த தரை இருக்கு பூமி, இந்த பூதளத்துல கடை இருக்கு. அப்ப என்ன சொல்லுவான், பூதனம் கடவது, இந்த பூதனமானது கடத்துடன் கூடியது அப்படின்னு சொன்னான். அந்த கடத்துடன் கூடியதுன்றது அந்த கடம் அந்த பூதனத்துல இருக்கிற வரையின் இருந்துட்டே இருந்தது. மொத்தம் வந்தா நான் ஜலம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அந்த கடத்தை தூக்கி போடான். அப்போ இந்த கடை இங்க இல்லை, யோசிக்கும் கடை இல்லாததுனால அப்ப என்ன ஆகும், பூதனம் கிடவது அப்படின்னு சொல்லிச்சு. முதல்ல கடத்தோட கூடது இந்த பூதனம், இப்ப அந்த கடத்தை எடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆகந்துகம் தான் அது, கொஞ்ச நாள் இருந்தது இப்ப இல்ல, அது ஆகந்துகமா இருக்கு. ஆனால் அபிரதசித்தம் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அபிரதசித்தம் சொல்லிட்டாக்க அந்த கடத்து கிடையாது, அது பிரிக்க முடியாதது கிடையாது. கடமானது பூதனத்துல பிரிக்க முடியாததா, இங்கதே இல்லை இப்ப இருக்கு, கொஞ்ச நாள் வச்சு அந்த கடத்தை எப்படி போயிட்டான். ஆனா வெறும் சம்யோகம், சேர்க்கை மாத்திரம் தான், சேர்க்கை தான். நம்ம ரெண்டு பேரும் ஓர் இயர் ஈருடல் அப்படி அப்படின்னு வரலாம் பேசுறாளே, அதெல்லாம் என்னது, உபச்சாரார்த்தம் சொல்லிடுறோம், உண்மையானது இல்ல, உபச்சாரார்த்தம் கவனமாக சொல்றது. அது மாதிரி இங்க வந்து கடம் இங்க இருக்கு அப்படின்னாக்கா அது ஆகந்துகமா இருந்தா கூட அபிரதசித்தம் இல்ல, அதாவது தனி தனிமைப்படுத்த முடியாது. பிரதாக்குன்னா தனியா, தனியா வந்து அதை எடுத்து வைக்க முடியாது எதை, இந்த அவஸ்தைகளை. ஆனா கடம்ன்றது பிரதசித்தம் தான், அபிரதசித்தம் இல்லாது, எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறது இல்லை. அதனால அவஸ்தை அப்படின்னு சொன்னாக்கா இந்த நிலை திரவியத்துடைய எப்பொழுதும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தர்மம்.
அப்படி சொல்லிட்டோம்னாக்க இந்த திரவியத்தினுடைய லட்சணம் அவஸ்தாஸ்ரய அவஸ்தாஸ்ரயத்துவம் ஆகந்துகத்தே சதி அப்புறம் சித்ததன் மொத்தம் அப்படின்னு சொல்லணும். வரும் போகும், ஆனால் வந்ததுனாக்க பிரிக்கவே முடியாமல் அடுத்த நிலையை அடைஞ்சிடும். இதுதான் அவஸ்தாஸ்ரயத்துவம் சொல்றோம். இப்படி லட்சணம் அதுல சொல்லணும். அதனால திரவியம்னாக்க இந்த மாதிரி அர்த்தம் அதுக்கு. ஆகவே இதுல தோஷம் வராது. அதே மாதிரி பிரகிருதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரகிருதி அப்படின்னாக்க மூணு குணங்களுடன் கூடியது, அது பிரகிருதி. இதுல சொல்லச்சு அச்சே எதனா பராச்சே நித்யா சுத்த விக்தியா திரிகுணா கர்மினாம் க்ஷேத்திரம் அப்படின்னு ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதம் சொல்றது. திரிகுணா அச்சேதனா பராத்தா சுத்த விக்ரியா நித்யா, அதுக்கப்புறம் திரிகுணா மூன்று குணங்களை உடையது, சத்துவம் ரஜசு தமசு அப்படின்ற மூணு குணங்களை உடையது இது அப்படின்னு சொல்லணும். இந்த மூணு குணங்களை உடையதுதான் பிரகிருதி அப்படின்னு லட்சணம் சொல்லணும். ஏன் அத மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க நமக்கு பிரகிருதி சம்பந்தம் இப்ப கிடைச்சிருக்கு. ஏன்னா சம்சாரிகளா அது எப்படி வந்ததுனாக்க புண்ணியபாப ரூப கர்மா, கர்மாவனடியாக தேக சம்பந்தம், தேக சம்பந்தமடியாக குணங்கள் மூன்று குணங்கள். அந்த மூன்று குணங்களும் மிஸ்ர குணங்களா இருக்கு. மிஸ்ர சத்துவம், மிஸ்ர ரஜசு, மிஸ்ர தமசு. பஞ்சீகரணம் பண்ற மாதிரி, திருவுச்சரணம் பண்ற மாதிரி, சத்துவத்துடன் கூடிய தமசு, சத்துவத்துடன் கூடிய ரஜசு, ரஜசோட கூட சத்துவம், இப்படி எல்லாம் அத மாதிரி இருக்கு. பதினாலாம் அத்தியாயத்துல பகவத்கீதையில குணத்திரய விபாக யோகம்னு பேரு. அதுல இது அத்தனையும் விவரித்து சாதிக்கிற எம்பிரமான பெருமாள் உபதேசிக்கிறது. அதுல சொல்லும் பொழுது இந்த மூணு குணங்களும் தான் நம்மளை பாடலா படுத்தி இருக்கிறது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லப்போம் என்னன்னாக்கா அது சத்துவகுணம் எப்படிப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்போம். ஆகையினால மூன்று குணங்களுடன் சேர்ந்தது அப்படின்னு பிரகிருதிக்கு லட்சணம் அது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ரஜோவத்வம், தமோவத்வம், பந்தக சத்துவத்வம், பிரகிருதி லட்சணம் அப்படின்னு சொல்லணும். ரஜோவத்வம், ரஜோகுணம்ன்றது பந்தத்தை உண்டு பண்ணிடும், தமோ குணமும் பந்தத்தை உண்டு பண்ணிடும். ஆனா சத்துவ குணம் இருக்கு பாருங்க, அது நித்திய விபூதியிலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆனா நித்திய விபூதியில் இருக்கக்கூடிய சத்துவமானது பந்தத்தை உண்டு பண்ணாது, சம்சாரத்தை உண்டு பண்ணாது. ஏன்னா அது அப்ராகிருதம் உண்டாகும், அது சுத்த சத்துவம்னு அதுக்கு பேரு, அது மிஸ்ர சத்துவம் இல்லை. ஆனா இங்க இருக்கிற சத்துவம் இருக்கும் இல்லையோ, அது மிஸ்ர சத்துவம், அதனால பந்தக சத்துவமா இருக்கு. ஏன்னா குணங்களோட சேர்ந்துதான் இருக்கு. சில சமயம் நமக்கு சாத்விகமான புத்தி என்ன எல்லாரும் பாக்குற வாழ்தான் நாராயணன் சாரு கோமையே வராதுன்னு வச்சுட்டு இருக்கான். என் குழந்தைகிட்ட கேட்டா, என் ஆம்பியாட்ட கேட்டாலும் தெரியும் எனக்கு கோபம் வருமா இருந்தது. ஏன்னா அந்த இது சுவாதினத்தினால அவகிட்ட கோபம் வரலாம், வேற யார்கிட்ட பேசினாலும் கேட்பு பண்ணி தான் இருக்கணும் நாம். ஆக இந்த சத்துவமோ ரஜசோ தமசோ எல்லாருக்கும் இருக்கு. அதையும் பெருமாளே சுவாதிக்கிறார் பதினாலாம் அத்தியாயத்துல. ஒரே சமயத்துல மூணு குணமும் வேலை செய்யாது. எந்த குணம் மேலோங்கி இருக்கிறதோ அப்போ அது என்ன பண்ணும், மீதி ரெண்டு குணத்தை அழிச்சிடும். மீதி ரெண்டு குணத்தை அழிச்சிட்டு தன்னுடைய காரியத்தை அது காமிக்கும். ஞானம் நல்லா பிரகாசிச்சுத அந்த சமயத்துல சத்துவ குணம் ஓங்கி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே பலன் வந்தா போறும் அப்படின்னு இவனா கர்மாவை அனுட்டிக்க பாக்குறானா, சுகத்தையும் பார்க்காம துக்கத்தையும் பார்க்காம பலன் வரணும் பலன் வரணும் பலன் வரணும்னு வெளியில போய் கர்மாவை பண்றான, அப்ப ரஜோகுணம் மேலோங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க.
அதே சமோகுணம் என்ன பண்றது, மோகத்தை உண்டு பண்ணிடும். அகஸ்தியானாம் சகரணம் கிறிஸ்தியானாம் அர்ஜுனஞ்சமேன்னு அப்படி பண்ணிடும். அதாவது பண்ணக்கூடாத பண்ணிடுறது, பண்ண வேண்டியதை பண்ணாம இருக்கிறது, அல்லது எந்த கர்மாவையும் அனுஷ்டிக்காமலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. நிறைய சொல்ற சொல்ற சுவாமி பெருமாள் அதுக்கு எம்பெருமானால் அற்புதமா வியாக்கியானம் பண்ற தேசியன் இன்னொரு அண்ணா சாஸ்திரத்தை சரிச்சிருக்காரு. ஆகையினால இந்த மாதிரி பந்தத்தை கொடுக்கக்கூடிய மூன்று குணங்கள் அவைகளை உடையது இது பிரகிருதி அப்படின்னு சொல்லணும். ஏன் இந்த மாதிரி பந்தகத்தை பந்தக சத்துவம் ஏன் சொல்லணும் அப்படின்னாக்க, நித்திய உபதி கொஞ்சம் அங்க பந்தக சத்துவம் கிடையாது, பந்தத்தை கொடுக்கக்கூடிய சத்துவன்றதே அங்க இல்லையே. அதனால பந்தக சத்துவம்ன்றது நித்திய உபதியில இல்ல, சுத்த தத்துவம் தான் இருக்கு. சுத்த தத்துவம் இருக்கிறதுனால அந்த நித்திய உபதிய பரிகரிச்சிடணும், நித்திய உபதிக்கு வராது இந்த லட்சணம். நித்திய உபதிக்கு இந்த பந்தக சத்துவம்ன்றது வராது, அதனால அது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, ஜடம் அப்படின்னு சொல்லிட்டோம் பிரகிருதிக்கு. அதனால ஜடமாவும் சத்துவத்தை உடையதாகவும் எது இருக்குதோ அது பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நிச்சய போதி அஜடம், அஜட பதார்த்தம், அதனால அதுலயும் அன்வயிக்காது. ஆக இந்த மாதிரி ஜடமான வஸ்துல இது இருந்ததுன்னாக்க அது சொல்றது அது. ஆகையினால பிரகிருதி அப்படின்னாக்க மூன்று குணங்களுடன் கூடியது பிரகிருதி அப்படின்னு சொல்லணும். அந்த மூன்று குணங்களும் நமக்கு சம்சாரத்தை உண்டு பண்ணணும், பந்தத்தை உண்டு பண்ணிடும், பந்தத்தை உண்டு பண்ணிடும். ஆகையினால இது முக்கியமான ஒரு விஷயம், சத்துவ குணமானது சுத்தத்துவமானதுன்னா அது நித்திய விபூதியில, அதே மிஸ்ர சுத்தமானதுன்னாக்க பந்தத்தை கொடுத்துடும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அது. ஆகையினால பிரகிருதின்றது அப்படி. அதுக்கப்புறம் காலம் அப்படின்னு சொன்னோம், ஜட திரவியங்கள்ல திரவியம்னா என்னன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஜட திரவியம் எது அப்படின்னாக்கா பிரகிருதி காலம் ரெண்டா பிரிச்ச, அதுல பிரகிருதியில மூணு குணங்களோட சேர்ந்து இருக்கிறதுதான் பிரகிருதி அப்படின்னு பிரகிருதி லட்சணத்தை சாதிச்சுட்டார். இப்ப காலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வருஷம், மாசம், நாள், பட்சம், அயனம், எத்தனை பிரிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு விவகாரத்துக்கு உபயோகப்படுறது பாருங்க அது காலம்னு பேர். அது விவகாரம் தான், உண்மையிலேயே அது நித்தியம். விபு ஏற்கனவே நிறையவாடி சொல்லிருக்கோம், பெருமாள், பிராட்டி, தர்மபூத ஞானம், பிரகிருதி, காலம், இதெல்லாம் விபு நம்ம சித்தாந்தத்துல. அதனால அப்படி விபுவா இருக்கிற பெருமாளுக்கு பிராட்டியும் இருக்கும், நம்முடைய தர்மபூத ஞானம் விபுதான், காலமும் விபுதான், பிரகிருதியும் விபுதான், இப்படி விபுவா இருக்குது, வியாபிச்சு இருக்குது அது. அது காலமும் அந்த மாதிரி விபு நிச்சயமா இருக்குது. ஆனாலும் கூட இது வந்து லோகத்துல நம்ம விவகாரம் சொல் பண்ணணும். நீ என்னைக்கு வந்த, நான் தான் நேத்தி வந்தேன், நாளைக்கு நான் வரமாட்டேன், இத பிரிச்சு பிரிச்சு நம்ம சௌகரியத்துக்கோசம் அதை சொல்லிக்கிறோம். அதனால காலம், மாசம், அந்த காலம் சொன்னாக்க சமஸ்தரத்தை சொல்றது, ஒரு வருஷம் ஆண்டு, அதே மாதிரி அயனங்கள், மாசம், பக்ஷம், வானம், திதி, இதெல்லாம் நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு சொல்றதுன்னா நம்ம சௌகரியத்துக்கோசம் சொல்லிக்கிறது. அதனால அந்த மாதிரி சுவாமி என்ன பண்றக்கார், ஆகிருதின்னு ஒரு பதம் போட்டிருக்க, ஆகிருதினாக்க ரூபம் அப்படின்னுட்டு ஒரு அர்த்தம் உண்டு, வடிவம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஆனா இன்னொரு அர்த்தம் இருக்குன்னுட்டு உத்தமர் சுவாமி ரொம்ப அழகா சாதிக்கிறாரு. ஆகிருதி வந்து என்னன்னாக்க ஆங் அப்படின்னுட்டு ஒரு ப்ரஃபிக்ஸ், அதோட கிருதி அப்படின்னு சேர்ந்ததுன்னாக்க அது விவகாரத்தை சொல்லும்னு சாதிக்கு. விவகாரம்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து வழக்கு
வழக்கு சொற்கள் இதெல்லாம் வழக்கு சொற்கள் தான் இது. ஏன்னா காலம்ன்றது பெரிய ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல ஒரு துளி கூட கிடையாது நம்ம பேசுறதுன்னு, நம்ம அனுபவிக்கிறது ஒரு துளி கூட கிடையாது. பெரிய துளியில அது கண்டுபிடிக்கவே முடியாது, அப்படிப்பட்டது. அதனால இந்த பெரிய காலம் காலத்துல ஒரு விவகாரத்துக்கு போதும், நம்ம வழக்கு பழக்க வழக்கம் அந்த பேச்சு போதும், பேச்சு வழக்கு போதும், நாம இதை உபயோகப்படுத்திக்கிறோம். இது இந்த வருஷம், இது இந்த மாசம் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அதனாலதான் ஆகிருதி சப்தம் இங்க போடுற. ஆக காலம்ங்கிறதும் விபுதம், பிரகிருதிங்கிறதும் விபுதம். இப்ப விபு அப்படின்னு சொன்னா கூட அவைகளுக்கு லட்சணம் சொல்ல முடியும், வெறும் விபுத்தம் சொல்லிட்டாக்கா காலத்தினுடைய லட்சணமும் பிரகிருதிக்கு வந்துடும், பிரகிருதிக்கு லட்சணமும் காலத்துக்கு வந்துடணும், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதனால எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அதனால இந்த மாதிரி சொல்லணும், ஒரு விவகாராஸ்பதம் சப்தம், அது அப்தம் மாசம் இப்படி விவகாராஸ்பதமா இருக்குது எதுவோ அதுக்கு பேரு காலம் அப்படின்னு லட்சணம் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிற. பின்னாடி இன்னும் விளக்கமா சொல்ல போற இந்த முதல் தரத்திலேயே 65வது ஸ்லோகம் 66வது ஸ்லோகத்தெல்லாம் நிறைய சாதிக்க போற, காலத்தை பத்தி 5 ஸ்லோகமும் அனுபவம் வருது. அதனால அப்ப அதை விவரமா பார்க்கலாம். அதன் பிறகு ஜீவன் எப்படி அப்படின்னாக்க, ஞானத்தை உடையவன், அணுவாக இருக்கக்கூடியவன், அணுஸ்வரூப் ஞானத்தை உடையவன் வெறும் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அவை பகவானுக்கு கூட அது ஞானம் உண்டோ இல்லையோ, அவனுக்கும் சபைக்கியத்தம் இருக்கு, அவனுக்குதான் சபைக்கியத்தம், நமக்கு அப்புறம்தான் வருது அது, அதனால அவனுக்கு வந்துருமே அது. ஆகையினால அவங்ககிட்ட லட்சணம் சொன்னா எதுக்கு லட்சணம் சொல்றோமோ அதுல ஒண்டி அதை அன்வயிக்கணும், எதுக்கு லட்சணம் சொல்றோமோ அதுல ஒண்டிதான் அதை அன்வயிக்கணும், எல்லாத்துக்கும் அந்த லட்சணமானது அன்வயிக்கவே கூடாது. அதனால ஒரே ஒரு இதுக்குதான் அது வரணும், எதுக்கு நாம் லட்சணம் சொல்றோமோ அதுக்கு ஒண்டிதான் வரணும். அதனால இப்போ அணு அப்படின்னு சொல்லிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது பரமாத்மாவுக்கு வரது வராது. சரி அப்ப அணுன்னே போருமே, ஞானத்தை உடையவன் அப்படின்னு சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொன்னாக்க, நம்ம சித்தாந்தத்துல இந்திரியம் முக்கிய பிராணம் பிரகிருதி, பிரகிருதி அது ரிபுவா இருந்தா கூட சூட்சமா இருக்கு, ஆனா முக்கிய பிராணன் இந்திரியங்கள் இவைகள்லாம் அணுவா இருக்குன்னு சூத்திரக்காரர் சாய்க்கிறார். அணுஸ்தே அனஸ்தேன்னு இந்திரியங்களை அணுஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்கிய பிராணனுக்கு, இப்போ இவைகள்லாம் அசேதனமா இருக்குது, அசேதனமான அவைகளுக்கு கூட அணுத்தம் வந்துடும், வெறும் அணு எது அணுவோ அதுதான் ஜீவன் சொல்லிட்டாக்க, அப்போ இந்திரியங்கள் இந்த மாதிரி அச்சேதனத்துக்கு கூட அணுத்தம் இருக்கிறதுனால இந்த லட்சணம் அதுக்கும் பொருந்திப்படும், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதனால ஒண்ணுத்துக்கு தான் அதை அன்வயிக்கிறோம். இப்ப அதே அணுத்வே சதி ஞானவத்வம் அப்படின்னு சொல்லணும், அணுத்வமும் ஞானவத்வமும் சேர்ந்து இருக்கிற தத்துவம் எதுவோ அது ஜீவன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டோம்னாக்க இந்த சேதனத்துவம் எது இருக்குது, ஞானவத்துவம் இருக்கு, ஞானவத்துவம் ஈஸ்வரனுக்கு இருந்தா கூட அணுத்துவம் அவனுக்கு இல்லை, அவனுக்கு விபுத்தம் தான் இருக்கு. அத மாதிரி அணுத்துவம் வந்து அச்சேதனத்துக்கு இந்திரியத்துக்கு எல்லாம் இருந்தா கூட அதுக்கு ஞானவத்துவம் இல்லை, அதனால அதிவியாப்தி எல்லாம் சொல்லவே முடியாது. அதனால ஜீவனுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா அணுத்தேசதி ஞானவத்துவம் சேதனத்துவம் அப்படின்னு சொல்லிடணும். அது நியாய சித்தாந்தத்துல இன்னும் நிறைய சொல்லிருக்கார், சேதத்தேசதி அணுத்வம் தாசத்தேசதி சேதனத்துவம் இது மாதிரி நிறைய சாதிச்சிருக்காரு. ஆனா இந்த இடத்துல எல்லாத்துக்கும் லட்சணம் சரியா பொருந்தி வரணும், அதுக்கோசரம் என்ன சாதிச்சுட்டாருனாக்க அணுத்தேசதி ஞானவத்வம் அல்லது சேதனத்தம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது இவனுக்கு மாத்திரம் வரும் அது. சரி அப்படின்னாக்க பெருமானுக்கு என்ன அப்படின்னா ஜீவ பின்னமா இருக்கணும்,
அணு பின்னமா இருக்கணும், ஆத்மாவாக இருக்கும், ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன். ஆனா பரமாத்மாவா இருக்கணும், ஆத்மாவா இருக்கணும். அப்படி சொல்றதுனால அணுவை காட்டிலும் வேறுபட்டதுன்னாக்க அது ஒன்றி சொல்றோம் சிவங்கோ பிரகிருதி காலம் கூட அது அணுவை காட்டிலும் அணுவான ஜீவனை காட்டிலும் வேறுபட்டது தான், அதுக்கு கூட பரமாத்மத்தை வந்துடும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்ணணும்னாக்க சேதனத்தமும் ஒத்துக்கணும், அணு பின்னத்தமும் ஒத்துக்கணும். அணுத்தம் இல்லாதது ஜீவன் வெதிரித்தம்னு அர்த்தம். ஜீவன் வெதிரித்தமாக எது இருக்குதோ அது இங்க பரமாத்மா. அந்த ஆத்மசப்தமும் சேரணும், ஆத்மசப்தமும் சேரணும். அணு அற்ற அணு இல்லாதது, அணு இல்லாதது, அணுவை காட்டிலும் வேறுபட்டது, அதே ஆத்மாவாக இருக்கணும். அது அது பெருமான் உத்தம சுவாமி சேர்த்து விட்டுட்டார் பிராட்டி அப்படின்னு சொல்லிட்டார். ரெண்டு பேருமே அது அணுபின்னி ஆத்மத்துவம் ஈஸ்வரக்ஷணம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஆபி ஈஸ்வரத்துவம் சச்சம். ஏன்னா அது தேவதையோட திருவுள்ள அர்த்தம். ஏன்னா எதா சர்வகதோ விஷ்ணு ததைவே ததைவேயம் திஜோத்தமா அப்படின்னு பராசரம் சாதிக்கிறார். அதனால எம்பெருமான் எப்படி சர்வகதனாக இருந்திருக்கானோ பெபுவாக அந்த மாதிரி பிராட்டி இருந்திருக்கா அப்படின்னு சொன்னதுனால பெருமானும் சரி பிராட்டியும் சரி விபுதான், ரெண்டு பேருக்கும் சைதன்ய ஆசிரியத்தும் இருக்கு, ஆத்மத்தம் இருக்கு. அதனால விபுவாகவும் சைதன்யத்துக்கு ஆசிரியத்துவம் அதாவது ஞானம் ரெண்டும் இருக்கிறதுனால இவா ரெண்டு பேருக்கும் அது பொருந்தும். பெருமாள் பிராட்டி ரெண்டுமே இத அத்ரவிய சரத்திலையும் கொஞ்சம் சாதிக்க போற ஆனந்த தாயினியில அதெல்லாம் சொல்ல போற ஆகையினால அதுவும் வரப்போறது. அதனால அதுவும் முக்கியம் அங்க வரப்போறது அப்படின்னு சொல்ல போற. ஆகையினால இந்த மாதிரி பெருமாள் பிராட்டி இவா ரெண்டு பேருக்குமே அது சேர்ந்து வரா மாதிரி ஒரு லட்சணம் சாச்சுட்டார். இப்ப என்ன எடுத்தோ ஜட திரவியங்கள்ல பிரகிருதிக்கும் காலத்துக்கும் லட்சணம் சொல்லிட்டோம், அஜட திரவியங்கள்ல ஜீவஸ்வரூபத்தையும் பரமாத்மஸ்வரூபத்தையும் சொல்லி எடுத்தோம். அந்த அஜடத்திலேயே ரெண்டு விதம் சொன்னோம் இல்லையோ, பிரத்யக் ஒண்ணு பராக் ஒண்ணு சொன்னோம். இப்ப பிரத்யக் தத்துவத்தை தான் சொல்லியிருக்கோம் ரெண்டு. பராக் தத்துவம் என்னது, பராக் தத்துவம் என்னது அப்படிங்கிறத இப்ப சொல்லணும். அந்த நித்திய விபூதி அது ஒரு பராக்கு, இன்னொன்னு ஞானம். இந்த ரெண்டுத்தை இப்ப சொல்லணும். அதுக்கு என்ன சாதிக்கிற மூணு குணத்தை காட்டிடும் வேறுபட்ட சத்துவத்தோட கூடினது நித்திய விபூதி அப்படின்னு சாதிக்கிறார். இது வந்து திரிகுணம், திரிகுணம் மூன்று குணத்தை உடையது பிரகிருதி, அதை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லணும். மூன்று குணங்களை உடைய பிரகிருதி அதை காட்டிலும் வேறுபட்டது எதுவோ அதுல சத்துவத்தோட சேர்ந்து இருக்கணும் சுத்தம்னு அர்த்தம். அது எதுவோ அதுதான் நித்திய விபூதின்னு சொல்லணும். இது வந்து இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய சத்தம் சொன்ன மொழியோ அது வந்து எப்படிப்பட்டதுன்னாக்க சுவாமி கீதையில சாய்க்கிறார் சத்ர சத்தம் நிர்மலத்தம் பிரகாசகம் அனாமயம் அப்படின்னு சாதிச்சு போயிட்டார். அதாவது பெருமாள் வந்து உபதேசம் பண்ற அதுல தத்ர தத்ர மூணு குணங்கள்ல சத்தமானது நிர்மலமா இருக்கும், தோஷமற்றதா இருக்கும். அது மட்டும் இல்ல பிரகாசகம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமயம் பிரகாசகம் அப்படின்னாக்க ஞானம், ஞானத்தை பிரகாசிக்க வைக்கிறது. ஏன்னா சத்வா சஞ்சாயத்தே ஞானம் ராஜசோ லோபையை வச்சேன்னு அங்க சாதிக்கிற பதினாலாம் அத்தியாயத்துல. அதனால இங்க வந்து சத்தம்ன்றது நிர்மலமா இருக்கும், ஆனா ஞானத்தை பிரகாசம் பண்ணும். ஆனா அதுல ஒரு வார்த்தை போட்டு வச்சிருக்கேன் பெருமாளே, சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த சுகத்தை கொடுக்கக்கூடியதுன்னா என்ன அர்த்தம், சுகன்றது என்னது நமக்கு, லோகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள். எங்க
முக்தி திசைன்றது அப்படி இல்லை, நிர்திசையமான ஆனந்தம் அது. இங்க வர்றது என்னன்னாக்கா சாதாரண சுகம்தான். அந்த சுகம் வந்து இருக்கு அப்படின்னாக்கா துக்கம் வராது. அது சத்துவகுணத்தோடையே சேர்ந்து இருக்கிறவாளுக்கு சுகம்தான் அதிகமா இருக்கும். நாமளே அனுபவிக்கிறோம், நம்ம மனுஷன் நம்ம எல்லாம் நமக்கு எல்லாம் கோபத்தாப்பெல்லாம் ரொம்ப குறைவுதான். சிவகிருஷ்ணவாளுக்கு ரொம்ப குறைவுதான். அது சில இடங்கள்ல போனா மாத்திரம் உச்ச ஸ்தாயில கட்டிடுவோம், மத்தபடி நாம எல்லாருக்குமே கொஞ்சம் பயங்கர சுபாவம் இருக்கு. எதுவும் அதர்மத்துல பிரவர்த்தி வராது, தர்மத்தை பார்த்து பயந்துட்டு அதுக்கு அடங்கிதான் நாம இருப்போம். அதனால நமக்கு தான் சுகம் அதிகம், துக்கம் நமக்கு குறைவுதான். உனக்கு ஆற்று வந்தது உடம்பு வந்தது என்ன, அது பிராரப்த கர்மம், குணத்தினால வரல. பிராரப்த கர்மாவனால எனக்கு வந்திருக்கு உடம்புன்றது. உடம்பு வர்றதும் வேற, அந்த துக்கம் வேற. மனோநிஷ்டமான சுகத்தை நான் சொல்றேன், அந்த சுகமானது நிச்சயமா நாம சொல்றோம் நமக்கெல்லாம் நல்ல சுகம் இருக்கு, ஆனந்தமா இருக்கும். எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம ஆனந்த பார்க்கணும். இப்ப இந்த கர்மங்களை சேவிக்கிறதே ஒரு ஆனந்தம். கோயிலுக்கு போய் பிரமாணம் சேவிக்க நம்ம பாக்கியம் கிடைச்சிருக்கு. எத்தனை பேர் சேவிக்கிறா, அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குதே அது ஒரு ஆனந்தம். சிவகிருஷ்ணனால பார்த்தா சாஷ்டாங்கமா சேவிக்கிறோம், கடைசி புருஷன் கையையாவது கூக்குறோம், ஆச்சாரியாளுக்கு போதும் உசரையும் விடுவோம். நாம எல்லாம் எப்படிலாம் நாம இருப்போம், இது சத்துவகுணத்தினுடைய மேலோங்கி இருக்கிறதுனாலதான் அது. அந்த மாதிரி சுகம் கொடுக்கும், ரஜோகுணமும் துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அது என்ன சுவாரஸ்யம்னாக்கா சத்துவகுணத்தினால சுகம் வரும். அந்த சுகத்துக்கோசரம் நாம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வேண்டிய கர்மாவை நோட்டி காரணம். அந்த கர்மாவை பண்ண பண்ண அதுல நமக்கு ஒரு பிடிப்பு வந்துடும், பந்தம் வந்துடும். அந்த பந்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் சம்சார பந்தம், சத்துவத்தினால வந்த பந்தம் இது. அதுதான் பந்தக சத்துவம் அப்படின்னு சார். ரஜோவத்துவம் சமோவத்துவம் அப்படின்லாம் சொன்னாரு இல்லையோ, அதுல பந்தக சத்துவத்துவம் அப்படின்னு சாச்சிட்டாரு சுவாமி. பந்தக சத்துவத்துல நமக்கு சம்சார பந்தத்தை கொடுக்கறது இது, சுகத்துக்கோசரம். ரஜோகுணத்திலையும் சுகம் இருக்கு, சத்துவகுணத்திலையும் சுகம் இருக்கு. அங்க உதாரணம் சாஸ்திரி சந்திரிகர் சுவாமி சாதிக்கிச்சு, ரெண்டும் ஒண்ணுதான், ஆனால் இது சுகைகாந்தமா இருக்கும். சத்துவகுணத்தினால வர்றது சுகம் மட்டுமே இருக்கும், அது ரஜோகுணத்துல அப்படி இல்லை. சுகம் அதிகமா துக்கம் அதிகமானலாம் பார்க்க மாட்டானா, ரஜோகுணத்தோட பிரவர்த்திக்கிச்சு. சுகம் அதிகமா துக்கம் அதிகமானு பார்க்க மாட்டான், சீர் தூக்கி பார்த்து அதுக்கு அனுகுணமா பிரவர்த்திக்கணும். அதெல்லாம் கிடையாது, இந்த கர்மா உணர்ச்சிச்சிடணும், இது இந்த பலனை பத்தி உத்தேசிக்காம பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அதனால கொஞ்சம் போறோம் சுகம் வரலாம், நிறைய துக்கம் வரலாம், அதனால துக்க ஜனகமா அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரவர்த்தி வந்துடும். இன்னொன்னு பலனை உத்தேசிச்சே பிரவர்த்தி வந்துடும்லாம் அங்க சாதிச்சிருக்காரு. ஆகையினால இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய சத்தமானது சுகத்தை உண்டு பண்றதா இருந்து பந்தத்தை அதுக்கேற்ற மாதிரி கர்மாக்களை பண்ண வைப்போம். அந்த கர்ம பந்தம் வந்துருச்சுனாக்க சம்சார பந்தம், அதுதான் பிரகிருதியில் இருக்கக்கூடிய சத்துவகுணமானது பண்றது. ஆனால் நித்திய பூஜையில் இருக்கிறது அப்படி கிடையவே கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, ரஜோகுணம் இல்லாமல் சமோகுணம் இல்லாமல் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அதனால அபந்தக சத்துவத்துவம், அங்க பந்தக சத்துவத்துவம், இங்க அபந்தக சத்துவத்துவம். பந்தம் பண்ணாதது, பந்தத்தை ஏற்படுத்தாத சத்துவத்தை சத்துவத்துடன் கூடியனது கூடியது இந்த நித்திய விபூதிங்கிறது. ஆகையினால அது ரொம்ப விசேஷமானது. அது அதனால பிராகிருத சத்துவம் பந்தகம், அப்ராகிருத சத்துவம் ஆனந்தகரம். அதனால நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுத்துரும் அந்த சத்துவகுணமானது. ஏன்னா கஷேமாரதான் சேவிக்கிறவாளுக்கு அப்படி ஆனந்தப்படலாம், அவ்வளவு அற்புதமா சாதிச்சிருக்காரு சுவாமி இது. அதனால அது முக்கியம், அது அது சேவிக்கணும். அதெல்லாம் நீங்களாம் சேவிச்சவாதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை, அது அந்த மாதிரி இருக்காது. ஆக இது வந்து நாங்க சொல்றதெல்லாம் இல்லை, சுவாமி தேசிகன் திருவள்ளம் தான் சொல்றது இல்ல, எம்பெருமான் சாதிச்சது கீதை இதெல்லாம். அதனால் சம்மிதைகள் சாதிக்கிறது பாஞ்சராட்ட சம்மிதைகள் தான், அதெல்லாம் கொண்டுதான் சொல்றது. அதுக்கப்புறம் ஞாதுஹு
ஞேய அவபாசக மதிஹி அப்படின்னு சாதிக்க போற. ஞானம்னா என்னது அப்படின்னாக்க, எது பிரமேயமா இருக்கோ அந்த பிரமேயத்தை பிரகாசிக்க வைக்கிறது எதுவோ அதுதான் ஞானம். கடவகம் ஜானாமி அப்படின்னு சொல்றோம் நாம. கடவகம் ஜானாமின்னு சொன்னாக்க, இதோ இந்த கடத்தை நான் அறிந்து கொள்கிறேன். கடமானது ஞேயமா இருக்கு, பிரமேயம். அத இந்த ஞானத்தை கொண்டு அறிந்து கொள்கிறேன். ஞானம்தான் எல்லா இடத்திலையும் பிரகாசிக்கும், நமக்கு தெரிவிக்கிறது, தெளிவை கொடுக்கக்கூடியது ஞானம்தான். அந்த ஞானம் இல்லாம வளர்க்கறதுக்கா போருமா? வளர்க்கிறதுனதுதான், வளர்க்கிறதுனதுதான்னாக்க அந்த வளைவை பார்க்கிறோம். ஆனா எனக்கு வஸ்து என்னன்னே தெரியாது. என்னன்னே தெரியாத வஸ்துவை போய் நான் இதை பார்த்துட்டு இந்த வஸ்து எப்படின்னு நான் வளர்க்க வச்சுன்னு சொல்ல முடியும்? ஆனால் வளர்க்கிருந்தாலும் ஞானம் வேலை செய்துக்கோங்க, அப்பதான் இதம் வஸ்து, இதம் வஸ்து என்ன பகுதி அப்படின்னா நமக்கு வருது நோக்கத்துல. ஆகையினால இது அத்தனையும் சுவாமி சாதிக்கிறார். தர்மபூத ஞானத்துக்கு எது ஏற்றம்னா விஷயத்துவம் ஏற்றம்னு சிவதிரசாத்த சாதிக்கிறார். தர்மபூத ஞானத்திற்கு விஷயத்துவம் ஏற்றம். விஷயத்துவம் என்ன அர்த்தம்? தர்மபூத ஞானத்துக்கு விஷயம் உண்டு, அதே பிரத்யக்ஷம் இருக்குதே அதுக்கு விஷயம் கிடையாது. தனக்கு தானே தானே பிரகாசிக்கிறது, தனக்கு தானே பிரகாசிக்கிறதுனால அதுக்கு விஷயத்துவம் விஷயத்துவம் கிடையாது. தர்மபூத ஞானத்துக்கு விஷயத்துவம் தான் ஏற்றம். அது பிரத்யக்ஷம் எதுக்கு ஏற்றம்? அதுக்கு விஷயத்துவம், விஷயத்தை உடையது, அதுதான் அதுக்கு வசந்த நிலை. ஏன்னா லோகத்துல இருக்கிற பதார்த்தங்கள் அத்தனையும் நம்ம எதனால் அறிந்து கொள்வோம் அப்படின்னா இந்த தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் அறிந்து கொள்வோம். அதனால விஷயத்துவம் ஏற்றம்னு சாய்க்கிறது. ஆகவே இப்போ ஞானம் அப்படின்னாக்க ஒரு ஞாதா. நேற்று ஒரு விஷயம் சொன்னோம், பராக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பரஸ்மாயேவ பாசமானத்தம் பராத்தம் அப்படின்னு சொன்னோம். இன்னொருத்தருக்கோசரமே பிரகாசிக்கிறது அதுதான் பராக்கு, அது நிச்சய பூதியம். அப்படிதான் அந்த மாதிரி தர்மபூத ஞானமும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே இதுனாக்க ஜடம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம், பரத்தையே பாசமானத்தம் இன்னொன்னுத்தினாலேயே பிரகாசிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால இப்ப இந்த ஞானம் கொஞ்சம் இன்னொன்னுத்துக்கோசரமே பிரகாசிக்கும், தனக்கோசரம் பிரகாசிக்காது. இன்னொன்னுக்கோசரமே பிரகாசிக்கும், அது இன்னொன்னு எது அப்படின்னா ஆத்மா. அந்த ஆத்மாவாகிற ஞாதா அவனுக்கு இந்த ஞானமானது பிரகாசிக்கிறது. எதை பிரகாசிக்கிறது? வஸ்துவை பிரகாசிக்கிறது. அதான் சகர்மகம், சகர்த்ருகம் அப்படின்னு சொல்றோம். சகர்மகம்னாக்க நீ எத்த தெரிஞ்சிருந்த அப்படின்னு ஒருத்தன் கேட்டான், நான் கடத்தை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னான். கடமகம் ஜானாமி படமகம் சம்வேதி அப்படின்னு சொன்னான். நான் கடத்தை அறிந்து கொண்டேன், நான் துணியை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப பாருங்கோ, கடத்தை அறிந்து கொண்டேன், கடமானது கர்மாவா இருக்கு ஞானத்துக்கு, அதனால அது சகர்மகம். சகர்த்ருகம் யார் அறிந்து கொண்டது? தேவதத்தன் அறிந்து கொண்டான், அறிந்து கொண்டான் சொல்றதுனால சகர்த்ருகமா இருக்குது. அதனால ஞானமானது சகர்மகமாகவும் சகர்த்ருகமாகவே இருக்கும். அதனால ஒரு ஞாதாவுக்கு தான் இந்த ஞானமானது பிரகாஷிக்கும். பின்னாடி சொல்ல போற புத்திசலத்துல நாலாவது முதல் ஸ்லோகம் தீத்வா வேத்மி சித்தா அப்படின்னு ஆரம்பிக்க போற. அது ஞானமா இருக்கிறதுனால வேத்மி அறிந்து கொண்டேன் அப்படின்னு சித்திச்சு தனியா அப்படின்னு சாதிக்க போறாரு சுவாமி. ஆகையினால இது ஸ்பஷ்டமா இந்த அர்த்தம். ஆக இத மாதிரி இந்த திரவியத்தினுடைய லட்சணம் என்ன, திரவியங்களாக எதை எதை நம்ம பகுத்து சொன்னோமோ அவைகளுக்கெல்லாம் என்ன லட்சணம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். தத்ர திரவியம் தசாவத் பிரகிருதிரிஹ குணைஹ சத்வபூர்வைருபேத காலோப்சாத்யாகதி ஸ்யாத் அனுரவகதிமான் ஜீவ ஈஷோன்ய ஆத்மா.
சம்ப்ரோக்தா நித்யபூதி திரிகுணசமதிகா சத்வயுக்தா ததைவ ஞாதுர்கேயாவபாசோ மதிரிதி கதிதம் சங்கிரஹாத் திரவ்யலக்ஷ்ம சங்கிரஹாத் திரவ்யலக்ஷ்ம கதிதம். சுருக்கமாக திரவியத்தினுடைய லட்சணமானது கதிதம் சொல்லப்பட்டது. லக்ஷ்ம அப்படின்னா லட்சணம் சொல்லப்பட்டது. எப்படி சொன்னோம்? தத்ர இப்ப பின்னாடி சொன்னமே திரவியம் அத்ரவியம் போன ஸ்லோகத்துல சொன்னமே அந்த அந்த பதார்த்தங்கள்ல திரவியம் திரவியமானது தசாவது நிலைகளுடன் கூடினது. அதுதான் ஆகந்து கப்தி அபிரதித்த தர்மம் அப்படின்னு சொன்னோம். தசாவது நிலையை உடையது அப்படின்னு பொதுவா திரவியத்துக்கு லட்சணம். அதுதான் நியாய சித்தாந்தத்துல உபாதானம் திரவியம் உபாதான அவஸ்தாத்திரைய உபாதானம் அப்படின்னா சாதி வைக்க சுவாமி அதே இங்கே மாதிரி பார்த்து. அப்புறம் இஹ பிரகிருதி பிரகிருதினா என்ன அர்த்தம் அப்படின்னா மூல பிரகிருதின்னு பேரு. பிரதானம் பிரகிருதி அவ்யக்தம் அக்ஷரம் தமசு இந்த மாதிரி நிறைய அதுக்கு பேர் உண்டு. அதுக்கு என்ன லட்சணம்? சத்வபூர்வைகி குணைகி உபேதா சத்துவத்தை முதலாக உடையதான குணங்களுடன் சேர்ந்தது. சத்துவம் ரஜஸ் தமஸ் மூன்று குணங்களுடன் சேர்ந்து இருக்கிறது எதுவோ அதுதான் பிரகிருதி. இந்த மாதிரி ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா சாங்கியால் வந்து திரிகுணாத்மகத்துவம் அப்படின்னா அவ சொல்ற அவ ஒரு மாதிரி சொல்றா அவ மூணு மூணு இருக்கே சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்றது அவ திரவியமாகவே அதை ஒத்துட்டு இருக்காவா அந்த மாதிரி ஒத்துக்க கூடாது. இந்த மூன்று குணங்கள் ஏன்னா இது வந்து பெருமாள் சாதிச்சுட்டு போனது. சத்தம் சமயதி குணா பிரகிருதி சம்பவா இது எல்லாம் பதினாலாம் அத்தியாயத்துல சாதிச்சிருக்க சுவாமி எப்பயோ ஒற்று பண்ணது மறந்து வேண்டியது. அதுல சத்தம் ரஜ சமயதி குணாக பிரகிருதி சம்பவா அப்படின்னு சாதிச்சிருக்க மூன்று குணங்களும் குணங்கள் அப்படின்னு பெருமாள் சாதிச்சிட்டாரு. பெருமாள் சாதிச்சிட்டோம்னா சாயங்கியம் சொன்ன நாமையே ஏத்துக்கணும். அதனால அவைகள்லாம் திரவியங்கள் அது மாதிரி சொல்லி திரிகுணாத்மகம் அதாவது இந்த மூணுத்தோட மூணுத்தை சுரூபமாக உடையதுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா. அந்த மாதிரி குணன்றது சாட்சா குணங்களே அவைகள் தான். அதனாலதான் அத்ரவியத்துல இந்த மூணுத்தையும் சேர்த்து சொல்ல போறோம் நாம். அதனால இந்த மூணு குணங்களுடன் கூடினது பிரகிருதி. அப்புறம் காலக காலம்னா என்னது அது அப்தாதி ஆகிருதி சியாத் ஆகிருதி சியாத் அப்தாதி அப்தம்னா வருஷம் அப்புறம் ஆதிசத்துவத்தினால அயனம் மாதம் நாலு மணி எல்லாம் என்ன சொல்றோமோ அதெல்லாம் அந்த அந்த விவகாரத்துடன் கூடியது. அந்த விவகாரம் அந்த வழக்கு வழக்குலதான் இருக்கே தவிர்த்து நம்ம சௌகரியத்துக்கு போதும் ஒரு ஔபாதிகமே வேதம் நம்ம சௌகரியத்துக்கு போதும் அது நிச்சயமானது அது விபுவானது. ஏன்னா பிரளய தசை இருக்கு பாருங்க அவ பிரளய காலம்னு சொல்றோம். பிரளய தசையும் காலம் தானே அது அப்பயும் இருக்கு அப்பவும் காலம் இருந்தும் தானே இருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குது. அதனால அந்த காலம்ங்கிறது எப்பவும் இருந்தும் தான் இருக்கு. நம்ம சௌகரியத்துக்கோசரம் விவகாரத்துக்கோசரம் இந்த மாதிரி மாத்திக்கிறதுனால காலக அப்தாதி ஆகிருதி சமஸ்திரம் முதலான விவகாரத்தை உடையது அப்படின்னு அர்த்தம். இது ஜடத்திரவியங்களை சொல்லியாச்சு. அஜடத்துல பிரத்யக் தத்துவத்துல முதல்ல ஜீவன் அது சொல்லச்சு அணுகு அவகதிமான் ஜீவகா அணுகு ஜீவஸ்வரூபம் அணுதான். பிரம்மசூத்திரத்துல ஞாதிகரணம்னுட்டு ரெண்டாம் அத்தியாயம் மூணாவது பாதம் நாலாவது அதிகரணம் அதுல உத்ராந்தி கத்தியாக தீனான் யோகோ நான் உதச்சு பேருந்து சேன்னை துராதிகாரம் நிறைய சூத்திரங்கள் அந்த சூத்திரங்கள்லாம் ஜீவனை அணு அணுதான் அப்படின்னு சூத்திரகாரரே சாதிச்சுட்டு போயிருக்க சூத்திரகாரர் அது மாதிரி சாதிச்சுட்டு போயிருக்கிறதுனால அத
அப்படியே தான் எடுத்துக்கணும், அதுக்கு விரோதமா சொல்ல முடியாது, அதுக்கு விரோதமா சொல்லக்கூடாதுன்றதுனால அது, அதனால அனுர் அவகதிமான் அப்படின்னு சொன்னார். அவகதிமான்றதுனால அவகதின்ன போதம், ஞானம், ஞானத்தை உடையவன், ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஞாதாவாகவும் அனுஸ்வரூபத்தை உடையவனாகவும் இருக்கிறவன் எவனோ அவன் ஜீவன். அனுர் அவகதிமான் ஜீத ஜீவக அந்யஹ ஈஷஹ ஆத்மா. அந்யஹ ஜீவா ஜீவாத் அந்யஹ, ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் அவனும் ஆத்மாதான். ஆனால் அந்யஹான்னு சொன்னதுனால அனுஸ்வரூபியான ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன். அப்போ விபுவா இருக்கிறவன் அவன்தான் ஈஸ்வரன், அவன் ஆத்மாவாக இருக்கிறான். அதனால ஈஷஹான்னு சொன்னதுனால சர்வ ஈசி திருத்தம், சர்வ நயன் திருத்தம். சுவாமி தேசிகன் தான் நியாய சித்தாந்தத்துல நிறைய இலக்கணம் சொல்லிருக்காரு. தேசித்தேசதி ஈஸ்வரத்துவம், விபு தேசதி சேடித்துவம், சர்வஜ தேசதி, இது மாதிரிலாம் நிறைய இலக்கணம் சாதிச்சிருக்காரு. ஆகையினால ஈஷா அந்யா ஆத்மா, ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன். ஆனால் அவனுக்கு ஈஸ்வரத்துவம் இருக்கு, விபுத்துவம் இருக்கு, சேதனம் சேதனாகவும் இருக்கான். ஆகையினால பகவானுக்கு அது லட்சணம். அப்புறம் நித்திய விபூதி, அது நித்திய பூதி சம்ப்ரோக்தா. என்னன்னு நித்திய பூதி, நித்திய விபூதியானது சம்ப்ரோக்தா இவ்வாறு அழகாக சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? திரிகுண சமதிக்கா சத்யுக்தா, திரிகுணம் மூன்று குணங்களையுடைய பிரகிருதி, பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டது. அது எப்படின்னா சத்தயுக்தா, சத்தத்தோட கூடினது. தசைவேன்னு ஒரு பதம் பிரயோகம் பண்ணிட்டார். தசைவன் அவ்வாறே அப்படின்னு அர்த்தம். அவ்வாறேனாக்க பிரகிருதியில இருக்கிற மாதிரியே சத்தம் இதுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த அந்த மாத்திரத்துல மாத்திரம் சாதம்யம், அதுல மாத்திரம் சத்தம் இருக்குன்றதுல மட்டும்தான். அந்த பந்தக சத்தம்லாம் அர்த்தம் பண்ணிக்கூடாது, மிஸ்ர சத்தம்லாம் அர்த்தம் பண்ணிக்கூடாது. அதான் ஏன்னா ரஜசு சமசெல்லாம் கலவாதது, அந்த மாதிரி எடுத்துக்கணும் அது. அதனால சத்தயுக்தா, பிரகிருதிக்கு எப்படி சத்தம் சேர்ந்திருக்குதோ அந்த மாதிரி இதுக்கு சத்தம் மட்டுமே சேர்ந்திருக்குது. அதுக்கு சத்தம் மட்டும் சேர்ந்து இல்லை, இதுக்கு சத்தம் மட்டுமே சேர்ந்திருக்கு, சத்தம் மாத்திரம் அப்படின்னு அர்த்தம் சதை. அப்புறம் இந்த ஞானத்து லட்சணம் என்ன அப்படின்னு, ஞாத்து ஞேய அவபாச மதி, மதி அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். அதனால ஞாதுகு, ஞாதாவான இந்த ஆத்மாவுக்கு ஞேய அவபாச, ஞேயம் பதார்த்தங்கள் விஷயங்கள், எந்தெந்த விஷயங்களை நாம ஞானத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணுமோ அதை பிரகாசிக்க வைக்கிறது எதுவோ அதுதான் ஞானம் மதி. ஞாதுகு ஞேய அவபாச மதி இது சங்கிரகாது திரவிய லக்ஷ்ம கதிதம். சுருக்கமாக இந்த திரவியத்தினுடைய லட்சணமானது சொல்லப்பட்டது. ஆக இது பரியந்தம் பொதுவாக சுருக்கமா சாதிச்சுட்டார். இதுக்கு மேல பௌத்த கண்டனம், அது மாதிரி நையாயிக கண்டனம், சாங்கிய கண்டனம் வரிசையா வரப்போகுது. இனிமேல் முழுக்க 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 சார்ந்தோம், கரட முரடமா இருக்கும் சர்க்க யுக்திகள் எல்லாம் அற்புதமா இருக்கும். அதை ரசிச்சாக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். போர் அடிக்கிறதுன்னு நினைச்சிட்டாக்க கஷ்டமா தான் இருக்கும். அதனால அதை நாளைக்கு தெரிவிக்கலாம். இப்ப இந்த ஸ்லோகம் தத்ர திரவியம் தசாபத் பிரகிருதிரிஹ குணைஹி சத்வபூர்வை ருபேதா காடோத்தாத்யாகிருதி ஸ்யாத் அனுரவகதிமான் ஜீவைஷோன்ய ஆத்மா சம்ப்ரோக்தா நித்ய பூதிஹி திரிகுண சமதிகா சத்தயுக்தா ததைவே ஞாதுர்ஞேயாவபாசோ மதிரிதி கதிதம் சங்கிரஹ திரவ்யலக்ஷ்மே கவிதார்க்கிகசிம்ஹாய கன்யான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.